அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் நட்பிற்கும் உரிய விழாவின் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழா நாயகன் ஜெகன், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பூபேஷ், மற்றும் இங்கே பெருவாரியாக அமர்ந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அவர்தம் அன்போர் அத்தனை பேருக்கும் முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் இதே அரங்கிற்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ வந்து ஒரு வேடிக்கையா ஒரு இதை பார்க்கறதுக்கு வந்தேன். இந்த அரங்கிலையும் இதுக்கு அடுத்த அரங்கிலையும் குட்டி குட்டி விமானங்களை வைத்திருந்தார்கள். விமானங்களை சென்னையில யார் வாங்குறாங்க அந்த அளவுக்கு இங்க இருக்கா அப்படின்லாம் ஒரு யோசனையோட நான் என் நண்பர்கள் எல்லாம் இங்க வந்தோம். அது நாங்க ஏன் வந்தோம் அப்படிங்கறது திரும்ப யோசிக்க, விமானம் வாங்கறதுக்கா போயிருப்போம், கண்டிப்பா கிடையாது. விமானத்தை பார்க்கலாம், ரொம்ப வெளிநாட்டு விமானங்கள்லாம் விற்பனை பண்றாங்களாமே அப்படின்னு ஒரு தடவை. இன்னொரு தடவை வந்து பெரிய பெரிய கஸ்டம் மேடு கார், பெரிய பெரிய கார், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான ஒவ்வொரு காரும் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் விலையுள்ள கார், அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் வந்தது. அதுவும் இந்த அரங்கில் நடந்தது. அதுக்கெல்லாம் மொத்தமா எனக்கு தெரிஞ்சு 15-20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மூலையில. அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்ணி இருக்க முடியும். ஏன்னா அந்த விளம்பரத்துக்கு வந்திருந்த பதாகைகள், அதுக்கு வந்த கடிதங்கள்லாம் பார்க்கும்போது, அப்படி எந்த விதமான பகட்டும் விளம்பரமும் இல்லாம இவ்வளவு சிறப்பாக தமிழகத்தில் முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு, இதன் வித்திற்கு, இதற்கு வித்திட்ட முதல்ல கீரைகளுக்கும், என கீரைகளை முதல்ல வணங்கணும். அந்த கீரைகளை வணங்கி அதை கொண்டாடி கொண்டிருக்கிற ஜெகன் மற்றும் அத்தனை விவசாய உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு வந்து இந்த விழா எதற்கு நடக்கணும், இந்த விஷயம் இங்கே என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது, எதற்காக இவ்வளவு கூட்டம் இங்கே நிற்கிறது என்ன, இன்னைக்கு காலையிலிருந்து வந்த செய்திகளை எல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். 3 முறை விற்பனை ஆகி கம்ப்ளீட்டா சேல் முடிஞ்சு திரும்ப வந்து நிரப்பி வைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு மேல எங்கள்ட்ட சந்தைப்படுத்த பொருள் இல்லை என்று முடித்து விட்டு கிளம்பியதாகவும் ஜெகன் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. இதெல்லாம் எந்த விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது? ஏன் ஒரு சனிக்கிழமை மாலை பொழுதுனா டாக்டர் சார் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க இல்லையா, ஆச்சரியமா இருந்தது, மெட்ராஸ்ல சனிக்கிழமை சாயந்தரம்னா ஒன்னு சினிமா தியேட்டர்ல இல்லைன்னா பீச் ஓரத்துல, அதுவும் கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சுன்னா ஏதாவது ஹோட்டல்ல நிக்கிறது தான் வழக்கம். சென்னை வாசிகள்ல ஒரு நடுத்தர இல்ல நடுத்தரத்தை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை தட்டு மக்களும் இந்த சனிக்கிழமை மாலையை வந்து அப்படிதான் போக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மாலை 4 மணிக்கு இந்த பக்கம் உள்ள ஊர்தியோட வரும்போது ஊர்தியை நிறுத்துவதற்கு இடம் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறதுனா இதை விட சந்தோஷப்படுவதற்கு வேற ஒரு விஷயமும் இருக்க முடியாது. ஏன் இப்படியான ஒரு கூட்டம், எதுக்கு நம்ம எல்லாரும் இதை நோக்கி வாரோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, ஒரு நமக்கு தொடர்ச்சியாக கடந்த 20-25 ஆண்டுகளாக ஒரு முக்கியமான நலச்சவால் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடல் நலம் குறித்த ஒரு சுதந்திரம் அடையும் போது நமக்கு என்ன சவால் இருந்ததுன்னா தொற்று நோய்கள் தான் சவாலா இருந்துச்சு. நம்ம ஒட்டுமொத்த மக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. ஒரு சுரம் வருகிறது என்பதற்காக அந்த ஊரை காலி செய்து போன வரலாறு உண்டு. நம்மளுடைய தமிழ்நாடு ஆவண காப்பகத்திலையும் இந்தியாவிலையும் நிறைய உண்டுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த தொற்று நோய்கள் எல்லாம் பெருவாரியாக போய்விட்டது. புதிதாக சில தொற்று நோய்கள் உருவாக்கப்பட்டு வருகிறதா உருவாகி இருக்கிறதாங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா பெருவாரியான தொற்று நோய்கள் நவீன அறிவியலினுடைய வளர்ச்சியில, பொது சுகாதார வசதி மேம்பட்டதுல, நவீன மருத்துவத்தினுடைய பங்களிப்பினால பெருவாரியாக போனது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மிகப்பெரிய அளவில் நம் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் தொற்றாத வாழ்வியல் நோய்களின் பிடிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தொற்றாத வாழ்வியல் நோய்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான், அது கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலும், அது பரவி இருந்து வீட்டிற்குள் சமூகத்தில் தரக்கூடிய வலியும் தான் இந்த அத்தனை கூட்டத்திற்குமான அடிப்படையான காரணம். அந்த தேடல் மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. எது மூலமாக என் குடும்பத்தை, என் அடுத்த தலைமுறை, என் சமூகத்தை, என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என்கிற தேடல் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம், ஏன் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள் இந்த அளவுக்கு கூடியிருக்கு?
அதற்கான விசாலமான ஆய்வுகள் எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டே இருக்கு. எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் முன்னாடி ஒரு ஊடக விவாதம் தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் ஐயா நம்மாழ்வார் ஐயாவோட ஒரு ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டோம். அப்போ வந்து எதிர்த்தரப்பில் விவசாய வேளாண் துறையின் மூத்த அறிஞர்கள், அதில் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் ஒரு பக்கம், அவர்கள் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் என்பது தொழில்நுட்ப மேம்பாடு, அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஏன் வேண்டாம்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம். அப்போ ஒரு சர்ச்சை, நம்மாழ்வார் ஐயாவை பார்த்து அந்த எதிர்த்தரப்பு விஞ்ஞானிகள் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க சும்மா கலைக்கொல்லாம் வந்து ஆபத்துன்னு பொய்யான பிரச்சாரம் பேசுறீங்க, கலைக்கொல்லினால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததாக எங்கேயுமே தரவு கிடையாது. வீடி சைடு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், கிளைஃபோசேட் அப்படிங்கிற ஒரு ரசாயனம், ரவுண்ட் அப் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட எல்லா இடையிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிற கலைக்கொல்லி, இதனால் ஆபத்து இல்லை, நீங்க பொய்யா ஒரு அறிவியலை வந்து பழி சுமத்துகிறீர்கள் என்று சொன்னாங்க. ஏதாவது உங்கள்கிட்ட தரவுகள் இருக்கா, ஏதாவது ஆய்வு செய்து முடிவுகள் வைத்திருக்கிறீர்களா அப்படின்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்வி கேட்டார்கள். நடந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கடந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் அதற்கு கீழே இயங்கக்கூடிய புற்றுநோய்களினுடைய காரணிகளை அவர்கள் பட்டியலிடுவாங்க. அந்த புற்றுநோய் காரணிகள்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 மூணு பிரிவு உண்டு. குரூப் 1 தான் புகை, அதுல இருந்து வரக்கூடிய நிக்கோட்டின் நேரடியாக புற்றுநோயை உருவாக்குகிறது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய மீத்தேல் ஆல்கஹால் மாதிரியான பொருட்கள், இது மாதிரி ஒரு புற்றுநோயை உறுதியாக உருவாக்கக்கூடியதெல்லாம் குரூப் 1 இருக்கும். குரூப் 2ங்கிறது என்ன அப்படின்னா, அது ரெண்டா பிரிப்பாங்க, ப்ராபபிள் கார்சினோஜன், பாசிபிள் கார்சினோஜன். இதனால் புற்றுநோய் வருவதற்கான வலுவான ஆதாரங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப கட்ட ஆய்வு முடிவுகள்ல எலிகள்ல பரிசோதனை செய்ததுல ஒரு ஏரியால பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து அந்த இடத்தில் அதிக நோய் வருவதையும் ஒப்பிட்டு, இதெல்லாம் புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கியமான வலுவான காரணிகள். 2A 2B கார்சினோஜன் சொல்லுவாங்க. அந்த 2A 2B அந்த வீடிசைடு என்கிற கிளைஃபோசேட்டை உலக சுகாதார நிறுவனம் சேர்த்து விட்டது. 12 வருஷம் முன்னாடி சண்டை போட்ட அந்த அதிகாரிகள் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியாது, அன்னைக்கு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நண்பர்களே, வலியான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இந்த பொழுது வரைக்கும் கிளைஃபோசேட் இந்தியாவில் பரவலாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்றைக்கு அவன் கிளைஃபோசேட் களைக்கொல்லி புற்றுநோய்க்கான காரணி என்று சொன்னானோ, சொன்ன அடுத்த நாள் ஐரோப்பாவின் அத்தனை 13 நாடுகளும் அதை தடை செய்து விட்டன. தடை செய்தது மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்து வைத்திருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறு என்று உத்தரவும் விட்டுருச்சு. ஆனா நம்ம ஊர்ல இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் போய் எந்த கிராமத்தில் போனாலும் கிளைஃபோசேட்டை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ ரசாயன கூறுகள் தான் இன்றைக்கு நம் ஊர்ல புற்றுநோய்களை தலைவிரித்து ஆட வைக்க செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம். நான் அதுக்காக இது ஒண்ணுதான் காரணம் என்று சொல்லல. நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒண்ணு, நம் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த காற்றுல, இந்த தண்ணீர்ல, இந்த ஆகாயத்துல, மண்ணுல, அத்தனையிலும் கலந்த மனிதனின் சுய லாப வெறிக்காக வணிக வன்முறைக்காக கலக்கப்பட்ட ரசாயனங்கள் முதல் காரணம். அது வெளியே உள்ள ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு. இந்த உடம்புக்கு வந்து ஓனர் சிவராமன் நான் சொன்னேன்னா என்ன மாதிரி ஒரு பையன் கிடையாது. இந்த உடல் ஒரு நபர் தான் சிவராமன் ஒண்ணு, ஆனா அந்த உடலுக்குள்ள கோடானு கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் இருக்கு. ட்ரில்லியன்ஸ் சொல்றான், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கு. சில விஷயத்துக்கு நவீன அறிவியல் பெயர் வைத்திருக்கிறது, நிறைய விஷயத்துக்கு என்னன்னு தெரியல. ஆனா வெகு சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய குடல்ல, அதாவது உன்னுடைய உமிழ்நீர் துவங்குற இடத்துல இருந்து ஆசன வாய் மலம் கழியே வெளியேறக்கூடிய துவாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிராக்ட்ல 500,000 பாக்டீரியாவும் வைரஸ்களும் இருக்கு. அவைகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மூளை இருக்கு.
அவை ஒவ்வொன்றுகளுக்குள்ளேயும் ஒரு உடல் இயங்கியல் இருக்கு. அவைகளெல்லாம் சுரக்கக்கூடிய நொதிகள் உன்னுடைய மூளையோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அக்கறையாக அவற்றை எல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. இன்றைக்கு நிறைய அலைபேசியில் வந்து இணைய வசதி இருக்கு. கட் பயாலஜி எடுத்து படித்து பாருங்கள். கட் என்றால் குடல், குடலில் இருக்கக்கூடிய உயிரியலை படித்து பாருங்க. ஒரு ஆட்டிசம் என்கிற நோய் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் அது அங்கேயோ எங்கேயோ என்று கேள்வியுற்ற விஷயம், இன்றைக்கு அந்த ஆட்டிச நோய், அதனால் ஆட்டிச குழந்தைகளை பராமரிப்பதில் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த சமூகத்திற்கும் அந்த பள்ளிகளுக்கும் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அந்த குடும்பத்தில் தான் கேட்டால் தெரியும். வளர்ந்த நாடுகளிலாவது ஓரளவுக்கு பாதுகாப்பான தன்மை இருக்கிறது அவற்றை போற்றிக்கொள்ள. அக்குழந்தைகளை பராமரிக்கும் வசதியை வளர்ந்த நாடுகளில் ஏராளம். இன்றைக்கும் நம் ஊரில் பல்வேறு சமூக அழுத்தங்களோடு அந்த தாய் படுகிற பாடு மருத்துவனா எனக்கு நிறைய தெரியும். அந்த ஆட்டிச நோய்க்கு இன்றைக்கு கடைசியாக அவர்கள் கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் வீனிங் பீரியடில் துவங்கி தாய்ப்பால் ஒரு குடித்துக்கொண்டே இருக்கிறார்கள். 6 மாதத்துக்கு அப்புறம் திட உணவுகளை துவங்க ஆரம்பிக்கும் போது அதில் அதன் மூலமாக உள்ளே வரக்கூடிய உணவில் அது குடலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பாதிக்கும் போதோ, இல்லை என்றால் தாய்க்குள் கருவறைக்குள் அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தையின் குடல் பகுதியில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புமோ, அந்த பாதிப்புகள் அந்த குழந்தையின் மூளையில் சில ரசாயன மாற்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்த ஆட்டிச நோய் வருகிறதா என்று வலுவாக ஆராய ஆரம்பித்து விட்டார்கள். ஒபாமா கடைசியாக அவர் வந்து பதவியை விட்டு வெளியேறும் போது கடைசியாக கையொப்பமிட்டது இந்த ஆர்என்ஏ பயாலஜி அப்படிம்பாங்க. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவினுடைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏங்கிற அந்த மரபணுக்கள், அது சுரக்கக்கூடிய விஷயங்கள், அது மூளையோடு உரசக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ஆராய்வதற்காக ஒதுக்கிய பணத்திற்கு தான் அவர் கடைசியாக கையெழுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க இருப்பதுக்கு தான் இந்த இயற்கை முறை விவசாயம், இந்த மண்ணை பாதுகாப்பது, நீரை பாதுகாப்பது, பயிரை பாதுகாப்பது, வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட். உள்ள இருக்கிற என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம உடலுக்குள்ள திசுக்களுக்குள்ள இரத்த நாளங்களுக்குள்ள குடலுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களையும் நாம் சேர்த்து பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை வள்ளுவன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி என்று சொன்னது இதையும் சேர்த்துத்தாரோ என்று என்ன தோன்றுகிறது நண்பர்களே? அந்த பல்லுயிர்களையும் சேர்த்து நாம் பராமரிக்க வேண்டும் என்றால் ரசாயன குப்பை உணவுகளை தவிர்த்தே ஆக வேண்டும். அந்த ரசாயன குப்பை உணவுகளை நாம் எடுக்க எடுக்க என்றைக்கும் நமக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். யாரோ ஒருவருக்குத்தானே இந்த பிரச்சனை, யாரோ ஒருவருக்குத்தான் புற்றுநோய் என்று ஒரு கணக்குகளில் சொல்கிறார்கள். 0.1% வந்து ஏன் இவ்வளவு கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த நோய் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு அவர் யார் என்று தெரியாவிட்டால் எல்லோரும் அந்த அச்சத்தில் தானே இருக்க வேண்டும். அதுதானே இயல்பு. அதனால்தான் நாம் என்றைக்குமே முடிந்த வரைக்கு ரசாயன கலப்புள்ள துரித உணவுகளாக இருக்கட்டும், உற்பத்தியில் ரசாயன குப்பைகளை போட்டு உருவாக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், ரெண்டையும் ஒதுக்கியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. நான் அடிக்கடி பல்வேறு தளங்களில் பேசும்போது மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் சொல்லாமல் நான் வெளியேறியதே இல்லை எந்த கூட்டங்களாக இருந்தாலும். பல நேரங்களில் நண்பர்கள் சொல்வார்கள், ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லாவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று. இன்றைக்கும் நான் இங்கே ஏராளமாக இருக்கக்கூடிய நண்பர்களிடம் அந்த கருத்தை சொல்ல வேண்டும். இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை 2012 ஒரு கூட்டத்துக்காக நானும் உங்களை மாதிரி ஒரு டெலிகேட்டாக போய் உட்கார்ந்துருந்து அந்த கூட்டத்தில் ஒரு உரைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பேராசிரியை, ஒரு அம்மா, அவர்கள் வந்து மூத்த பேராசிரியை, நிறைய மருத்துவ தரவுகளை அவங்க பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேச வந்து உட்கார்ந்தாங்க. அங்கே நிறைய கூட்டம், இங்கே போல இளைஞர் கூட்டம் தான், 40 வயது 45 வரை ஒருத்த மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள், நோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை எடுக்கிறவங்க, நோய்க்காக ரசாயன சிகிச்சை எடுக்கிறவங்க, இப்படி பல்வேறு நபர்களும் குழுமி இருந்த கூட்டத்தில்
அந்த அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, முதல் ஸ்லைடை போட்டு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போனாங்க. என்னால் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளில் அவர்கள் பேச்சில் ஒன்றவே இயலவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அவ்வளவு வலியை தந்தது. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து இந்த ஒரு தலைமுறை தான், இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. அப்படின எவ்வளவு வலி தரக்கூடிய விஷயம் என்று யோசிச்சு பாருங்க. நம் குழந்தை மிகச்சிறந்த கல்வியாளனாக, மிகச்சிறந்த மருத்துவனாகவோ, பொறியாளனாகவோ, கணக்கராகவோ, ஆளுநராகவோ வர வேண்டும் என்கிற கற்பனையில் தான் அத்தனை பேரும் நமக்கு இருக்கக்கூடிய அவமானங்களையும் வலிகளையும் துன்பங்களையும் ஒதுக்கிவிட்டு ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம் அடுத்த தலைமுறைகளுக்காக. ஆனால் இன்றைய சூழல்ல நம் அடுத்த தலைமுறை மிகச்சிறப்பான மனிதர்களாக வருவதற்கான நல்ல களம் இருக்கிறது, சிறந்த கல்வி நிலையங்கள் இருக்கிறது, நன்கு படிக்க வைக்கக்கூடிய வசதி பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு கல்வியாளனாக அறிஞனாக வரக்கூடியவன் ஆரோக்கியவனாக இருப்பானா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. இது புனைவாக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அந்த அம்மா வந்து இதை சொல்வது வந்து ஒரு ஏளனத்துக்காகவோ, இல்லை என்றால் ஒரு புனைவாகவோ, இல்லை என்றால் ஏதாவது ஒரு அனுமானித்து சொன்ன வார்த்தையாக நினைக்க வேண்டாம். அத்தனையும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில். இன்றைக்கு 40 வயது 45 வயதுல சக்கர வியாதியிலேயோ இல்ல சக்கர வியாதி வருங்கிற பயத்திலேயோ இருக்கக்கூடியவங்க அப்படியே 60 65 தட்டி விடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இன்றைக்கு 8 வயதிலும் 10 வயதிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள், 15 வயதிலும் 20 வயதிலும் இருக்கக்கூடிய, மகிழ்ந்து உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறை, 30 வயதுகளில் சர்க்கரை நோய்க்குள்ள சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 27 28 வயசுல இரத்த கொதிப்பு வருது. ஒரு காலத்துல நான் பயிற்சியை 92 93 துவங்கிய காலத்துல மாதத்தில் ஒரு நோயாளி புற்றுநோயாளியை பார்ப்பதுண்டு. பல்வேறு மருத்துவர்களிடம் பார்த்து விட்டு சித்த மருத்துவத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, அவர்கள் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள், உங்களால் ஏதாவது முடியுமா என்று கேள்வியோடு பல கோப்புகளோடு நோயாளிகள் வருவாங்க. மாதத்திற்கு ஒருத்தர் இருவர். இன்று காலையில் நான் 32 நோயாளிகள் பார்த்த 4 பேர் புதிய புற்றுநோயாளிகள் ஒரு நாளைக்கு. எங்கே ஒரு மூலையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு இது மாதிரி 3 4 பேர்னா, ஒரு முறை ராஜாஜி மருத்துவமனையில, ஒரு முறை அடையாறு மருத்துவமனையின் வாசலில், ஒரு காலை பொழுதுல ஒரு அரை மணி நேரம் அங்க நின்று பார்த்தால் தெரியும் எத்தனை அவல கண்ணீர்களோடு எத்தனை பேர் பல்வேறு ஏக்கங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் இடையில வந்து வரும்போது விராட் கோலியா அந்த அணில் கவர் வந்து சொல்றாரு, புகைப்பிடிப்பதனால் மது அருந்துவதனால் வருவதை சொல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதை கேட்டுவிட்டு நம்ம வரோம். ஒவ்வொரு முறையும் நோயாளிகள் சில பேர் வராங்க, நான் மது பழக்கமும் இல்லை புகைப்பழக்கமும் இல்லை, எனக்கு ஏன் இந்த புற்றுநோய் வந்தது? துரித உணவுகளும் ரசாயன குப்பைகள் இந்த பூமியில மண்ணிலையும் ஆகாயத்திலையும் கலந்ததுதான் நண்பர்களே. நாம் அத்தனைக்கும் சேர்த்து முடிவு கட்டுவதற்கான ஒரு மாபெரும் துவக்கமாகத்தான் இந்த நல்ல சந்தையையும் நல்ல கீரையையும் நான் பார்க்கிறேன். இந்த துவக்கம் இந்த பூமியில் இருந்து துவங்கணும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஆடி அமாவாசை. மத ரீதியாக அவர்கள் வந்து மூத்தோர்களை வணங்குவதற்காக நம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற முன்னோர்களை வணங்கி முன்னோர்களினுடைய நல்ல எண்ணங்களும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் பெற வேண்டும் என்று வணங்கி வழிபடக்கூடிய நாள். நமக்கெல்லாம் முன்னோர்கள் இந்த கீரைகள் தான். இந்த கீரைகள் இவைதான் நம் தாவர இனங்களிலும் மூத்த இனம். அப்ப அந்த இனத்தை வழிபடுவது இந்த நாளில் அவற்றிற்கு ஒரு பெருமை கூட்டியது, மதிப்பு கூட்டியது என்கிறார். வேல்யூ அடிஷன்ங்கிறது நம்ம மதிப்பு மட்டும் இல்ல பெருமையும் கூட்டி இருக்கிறோம். டீ அப்படின்னு சொல்றாங்க, எல்லா டீ வந்து தேயிலை வந்து நம்ம வெளியே சீனால இருந்து வந்துச்சு, அதை மட்டும்தான் நாம் வந்து ஒரு பானமாக நினைக்கிறோம். நம்ம ஊர்ல எத்தனை பானம் இருந்தது. இன்றைக்கு இவர்கள் வந்து துளசியை வைத்து பேஸ்ல வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல காலை பானம் என்பது ஒவ்வொன்றும் ஒரு டீயாகத்தான் இருந்துச்சு. 1700களுக்கு அப்புறம்தான் இந்த தேயிலையும் காப்பியும் வந்தது. அந்த காலத்தில் காப்பி இல்லை என்று ஒரு புத்தகம் இருந்தது, சில பேர் படித்திருக்க கூடும், மிக மிக முக்கியமான புத்தகம் அது.
ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை வந்து காப்பி வந்தப்ப எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க மக்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இன்றைக்கு நாம் எப்படி வந்து இந்த கொக்கோ கோலாவையும் பெப்சியும் வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறோமோ அதே மாதிரி அன்னைக்கு காப்பியும் தேயிலையும் எதிர்த்திருக்காங்க. பல பேர் வந்து சுவரொட்டியில் எழுதி இந்த கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு கடைசியாக தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்லாம் ஒட்டி வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அப்படி ப்ரமோஷன், இன்னொரு பக்கம் எங்கள் கூட்டத்தில் தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் யாரோ ஒருத்தர் குடிக்க போறாங்க, ஏன்பா அப்படிலாம் சண்டை போடுறேன்னு 1700 சர்ச்சை நடந்திருக்கு. அதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம சமூகம் எப்படி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு, நம்ம காப்பி குடிக்கிறோம் இல்லையா, இந்த காப்பி குடிக்கிற டம்ளர்ல உலகத்திலேயே அந்த டம்ளருடைய விளிம்பு மடிஞ்சிருக்கிறது நம்ம ஊர்ல மட்டும்தான் தெரியுமா? எந்த ஊர்லயாவது டம்ளாரினுடைய விளிம்பு ஏன் மடிஞ்சு பார்த்திருக்கோமா? இருக்காது. நம்ம ஊர்ல ஏன் மடிச்சா தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்காரன் வந்து காஃபியை கொண்டு வந்துட்டான். இங்கிலீஷ்காரனுக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்தட்டு மக்களுக்கு கொஞ்சம் காப்பி கொடுத்தானுங்க. உடனே மேல்தட்டு மக்கள் காப்பியை குடிச்ச உடனே வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டம்மா கிட்ட போய் அந்த காப்பி தூளை கொடுத்து எனக்கு காப்பி போடுங்கிறான். ஸோ காப்பி ஒரு உயர்தட்ட மக்களுக்கான உணவாக வருது. ஆனால் உயர்தட்ட மக்களுக்கு வந்த உடனே அவர்களிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காப்பியை கொடுக்கணும். ஆனால் சமூகத்தில் ஜாதிய பிணக்கு பற்றி எரிந்து கொண்டிருந்த இடம் அது. அப்போ உயர் ஜாதியில் இருக்கவங்க கொடுக்குற டம்ளாரில் கொடுக்குற காப்பியை அப்படியே வந்து வாயில் வச்சு குடிக்கக்கூடாது, அண்ணாந்து குடிக்கணுங்கிறதுக்காக அந்த விளிம்பை வளைத்திருக்கிறார்கள் நம்ம ஊரில் இருக்கிறவன். உலகத்திலேயே டம்ளாரில் விளிம்பை மறைச்ச ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். எவ்வளவு ஒரு இது ஒரு அவமான சின்னம். காப்பியை கொடுக்கணும், ஆனா அந்த ஜாதிக்காரன் வாயில ஒட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வளைச்சு அந்த டம்ளாரை வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து சாதி மறுப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு டம்ளார் இன்னும் யூஸ் பண்ணாதீங்க, தூத்துறப்படுங்க. ஏன்னா நேரம் விளிம்பு மறைக்காத இதை வச்சு ஊத்துற மூஞ்சில ஊத்திரும், அதுக்காக விழித்து வச்சிருக்கிறார்கள். இப்படி பல சமூக சிக்கல்களோடு தான் எல்லா விஷயங்களும் நகர்ந்து நகர்ந்து வருது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு வேளை உணவுகளுக்குள்ளேயும் நாம் சாப்பிடக்கூடிய காலை உணவு, மதிய உணவு, சிற்றுண்டி இல்ல மகிழ்வுக்காக சாப்பிடக்கூடிய உணவு, ஒவ்வொன்றிலும் யோசிக்க முடியாத அளவுக்கு ரசாயன கலவைகள் கலந்திருக்கிறது. அது ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், அல்லது அது ஒரு குளிர்பானமாக இருக்கட்டும், அது ஒரு ரெடி டு ஈட் நூடுல்ஸோ பீஸாவோ பர்கரோ எது வேணாலும் இருக்கட்டும், யோசிக்க முடியாத அளவுக்கு அதுல வந்து நிறைய நுண் ரசாயனங்கள் கலந்திருக்கு. யாருக்காவது அதுல உள்ள அத்தனை இன்கிரீடியன்ட்டும் தெரியுமான்னு யார்கிட்ட கேட்டால் ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவன் சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும், கடந்த ஓர் இரு ஆண்டுகள்ல இந்த பன்னாட்டு துரித கம்பெனிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 19% அவர்களுடைய வணிக லாபத்தை இழந்திருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப அபிஷியலா அவங்க போட்டிருக்கிற புள்ளி வரும். அது நல்ல சந்தை நல்ல கீரை மாதிரி நபர்களினுடைய தொடர்ச்சியான இந்த சமூகத்தின் ஊடுருவலால் தான். அப்ப நம்ம வந்து தொடர்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறையை நோய் இல்லாமல் காக்க வேண்டும் என்றால் இந்த அத்தனை உணவுகளுக்குள்ளையும், அது எண்ணெயாக இருக்கலாம், ஸ்டாப் மூமெண்டை பத்தி சொன்னாங்க, சர்க்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி முக்கியமான விஷயம் உப்பு. சர்க்கரையை பத்தி நமக்கு தெரியும், சர்க்கரை வந்து இப்போ ஓரளவுக்கு மனசுல பர ஆரம்பிச்சிருச்சு, வெள்ளச்சக்கரை வேண்டாம், நாட்டு வெள்ளம் வேணும், பனை வெள்ளம் வேணும்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். சத்தம் இல்லாமல் அத்தனை உணவுகளுக்குள்ளேயும் உப்பு போகுது. உப்புனா கடல் உப்பு இல்லை, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ரசாயன உப்புக்கள், பொட்டாசியம் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் பென்சவேட்டு, பல்வேறு உப்புக்கள் போகுது. ஏன் சோத்துல போடுற உப்பே வந்து நம்ம சாப்பிட்ற உப்பு கிடையாது. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில ஊர்ல இருக்கும்போது உப்பு உப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வந்துட்டு வருவார் வண்டியில வச்சு. எங்க அம்மா ஒரு நாளியை கொடுத்து போய் வாங்கிட்டு வாமாங்க, அந்த படின்னு சொல்லுவோம் நாளி, அந்த படியை வச்சு அந்த உப்பு அளந்து வீட்டில் கொண்டு வந்து ஒரு மண்ஜாடியில் போட்டு வைப்போம். அப்படியான சூழல் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அப்படி விற்கவே முடியாது. கடலிலிருந்து உப்பளத்திலிருந்து வந்த உப்பை நேரடியாக மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சட்டமே வந்துருச்சு. காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அயோடின் குறைவு நிறையா இருக்கு இந்த ஊரில், இந்த அயோடினை வந்து உப்புல சேர்த்து தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேஷனல் அயோடின் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க. விளைவு என்னாச்சு, ஒட்டுமொத்த உப்பளங்களும் நேரடியாக உப்பை வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க அவர்கள் அதுல உப்புல வந்து
திரும்ப பல ப்ராசஸ் பண்ணி அதில் அயோடினை இனாக்குலேட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் தான் நமக்கு உப்பு என்று வழங்கப்படுகிறது. நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். 1980களில் இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ அயோடினை உப்பில் சேர்த்து எல்லோருக்கும் உப்பில் அயோடின் வந்தா தைராய்டு ஏகத்துக்கு குறைஞ்சிருக்கணும். ஆனால் விளைவு என்ன தெரியுமா? தைராய்டு எக்கச்சக்கமாக கூடியிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏன் தைராய்டு வந்து கூடுச்சுன்னு பார்த்தா, சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்க பேராசிரியர், எண்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு, இந்த அயோடைஸ்டு சால்ட்டை தேவைக்கு அதிகமாக அயோடினை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யற தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாமல் போச்சு. அப்ப எது எவ்வளவு தூரம் ஒரு வணிகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நலத்தை சூறையாடுகிறது என்று யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு உப்பு வேணும்னா பாறை உப்போ இந்து உப்போ இல்லை நேரடியாக உப்பளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உப்பை பயன்படுத்துங்க. அதுக்கெல்லாம் எங்க சார் போறதுன்னு நினைச்சா, ஒருவேளை அயோடின் சால்ட் தான் கிடைக்குதுன்னா அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் போய் வெயிலில் கொண்டு போய் வைங்க. ஒரு பெரிய சொளவுல பெரிய தாம்பாளத்துல நல்லா வாங்கின உப்பை விறகி வெயிலில் வச்சுட்டோம்னா 3 மணி நேரத்தில் அயோடின் ஆவியா போயிடும். திரும்ப எடுத்து பாட்டில போட்டு வச்சு அதையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்க. நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல் இந்த தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு புள்ளி உரமா பார்க்க பார்க்க பயமா இருக்கு. அன்றைக்கு விமானத்தில் போகும்போது ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கல்லீரல் படம். அந்த கல்லீரத்தில் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லீரை கழுவி விடுற மாதிரி இந்த ஸ்கேவெஞ்சிங்குரிய இதை வச்சு படம் போட்டிருக்காங்க. பார்க்க அழகா இருந்துச்சு. என்னடா போட்டிருக்காங்கன்னு விரிச்சு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, இங்க இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தினுடைய விளம்பரம். அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கல்லீரல் நோயாளிகள் உருவாவாங்க, அதனால நாங்கள் புதிய டெக்னிக்கையும் புதிய மருத்துவமனை கிளைகளையும் துவக்குறோம்னு எழுதியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சு அத்தனை பேர் எங்களையும் குடிகாரர்களாகி ஆக்கியதுதான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். அன்றைய உணவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு மதுவை விரட்டி அடிக்கவும் நாம் தயங்கவே கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடி மது. இன்றைக்கு அதை வந்து மெதுமெதுவா அதை வந்து சோசியல் ட்ரிங்கிங், கொஞ்சமா குடிச்சா ஒண்ணு வராது. சில பேர் சொல்றாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் போகும்னு டாக்டர் சொல்றாருன்னு. அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தான் தெரியாது. அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாது. வெகு சமீபமாக கூட நவீன மருத்துவத்தினுடைய நியூ மெடிக்கல் ஜேர்னல்னு ஒரு பத்திரிகை வருது. அவர்கள் 13 ஆண்டுகள் கோஹார்ட் எபிடமாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒன்று உண்டு. ஒரு பெரிய சமூகத்தை தொடர்ந்து கண்காணித்து அவன் எவ்வளவு குடிக்கிறான், குடிக்கும்போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றான், குடிக்கும்போது எதை கலக்கிறான், குடிக்கிறதுல அந்த மதுவில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு, எல்லாத்தையும் புள்ளிவரம் விட்டு கடைசியாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியோ இல்ல தீபாவளியை தவிர மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறியோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 40% ஆல்கஹாலா 60% ஆல்கஹாலாம் கவலை இல்லை, நீ மது அருந்துனா கண்டிப்பா உங்க வீட்டில் சங்கு உண்டு. அந்த சங்கு 60 நாள் கழிச்சா இல்ல 6 வருஷம் கழிச்சாங்கிறது சதவீதத்தை பத்தி வேறுபடலாம், ஆனா சங்கு உறுதி அப்படின்னா அந்த ஆண்டிகள் முடியுது. அப்ப என்ன எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல இருக்கும் பாருங்க. நண்பர்களே, நம் அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை படு வேகமாக அகற்ற வேண்டும். எந்த துறை மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு மிக அடிப்படையான விஷயம் உணவு தான். அந்த உணவு ரசாயன கலப்பில்லாமல் நம் அருகாமையில் விளைவிக்கப்பட்ட இடத்தில் இருந்து வர வேண்டும். நம் அருகாமையில இருந்து கிடைச்சு வரும்போது எங்கேயோ முகம் தெரியாத நம் எங்கேயோ ஒரு இடத்துல வேர்வியும் சிந்தி கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம அத்தனை பேரை நினைச்சோம்னா, நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை தாவரங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, இந்த வெளிநாட்டு சாக்லேட்டை வாங்கி திங்கிறதுக்கு பதிலா நம்ம உள்ளூர்ல விளையிற கடலை மிட்டாயை சாப்பிடுவோம். கடலை மிட்டாயில கடலையை பிரிச்சோம்னா 2 முத்துக்கள் இருக்குதே, அது 2 புரதக்கூறுகள் இல்ல. எங்கேயோ கரிசல் காட்டில் சிந்திய கண்ணீர் தான் அந்த 2 துளி. அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு இனிப்பை எடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு விவசாயின் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடலை மிட்டாயாகத்தான் இருக்கணும். அது கடலை மிட்டாயோ எள்ளுருண்டையோ பக்கத்தில் அருகாமையில் நம் ஊரில் விளையக்கூடிய உணவுகளை கொண்டாடுவதற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். நம் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்க இது போன்ற பல்வேறு
ஆரோக்கியமான இயற்கையில் விளைவிக்கப்பட்ட சந்தைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த நாள் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றைக்கும் இருக்க முடியாது. இப்படியான ஒரு மாபெரும் சந்தை உருவாக்கி இருக்கிறது. நம்ம பொள்ளாச்சியில இருந்து மதுராமகிருஷ்ணன் காலையில் சொல்லிட்டு போனாங்க, 12 மணிக்கு கொண்டு வந்தேன் சார் தென்னையில் இருந்து உருவாக்கின பானம், 2 மணிக்கு முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது என்றார். 2 மணி நேரத்தில் விற்று தீர்ந்திருக்கிறது. இளநீர் எல்லாம் மூடி கிடக்கு, கீரைகள் 4 தடவை 5 தடவை வந்து காலி ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படியான சந்தைகள் தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் உருவாக வேண்டும். அப்படியான ஒரு விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் துவக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மீண்டும் அந்த கீரைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.